இனியவர்களை பாருங்களேன், எங்கிருந்து இந்த ஒளி வருகிறது என்று தெரியாமல் ஒரு ஒளி அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பேரொளியை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியா அந்த உள்ளேந்து வந்து இங்க இருந்து காயில அந்த வழியா மறுபடியும் அதை பாருங்க, அங்க இருக்கு தெரியுது பாருங்க, அந்த வழியா போயிடும், அந்த துவாரம் வழியா போயிடுவாங்க, மீண்டும் வருவாங்க. யார் கண்ணும் ஆகப்பட மாட்டாங்க, மேலெல்லாம் இருப்பாங்க, மதன் மேலாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் காட்சி தர மாட்டாங்க. இது வந்து அம்மா வந்து குடும்பத்தில் வளர்ந்த கிளி. இது குரான் ஓதிட்டு இருந்தது. இறைவன் படைத்த படைப்புகளில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் அவர்கள் சொன்னதை கேட்கலாம், நாங்கள் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், இங்கு வந்த பின்னால் எங்களுக்கு நிவர்த்தியானது என்று சொல்கிறார்கள். இறைவன் படைத்த படைப்பில் பெரியவன் சிறியவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுங்க, சரிங்களா? அதிசயமான ஒரு மரத்தை பார்த்தோம், அதே மாதிரி இன்னொரு மரமும் அதிசயமா இருக்கு. மரங்கள்ல வந்து காய்கள் பழங்கள்லாம் காய்க்கிறத பார்த்துருக்கோம், படுக்கிறத பார்த்துருக்கோம். இங்க பானைகள்லாம் படுத்துருக்க மாதிரி இருக்கு, பானைகள்லாம் காய்ச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன விசேஷம் இங்க பானைகள்லாம் அந்த மரத்துல வச்சிருக்காங்களே ஜி? இவங்க ஹுசேன்பி அம்மாவுடைய அம்மாவை பெற்றவங்க நானி இவங்க, ஹஜரத் சையத் அலி ஃபாத்திமா பி அம்மா. நிறைய பேருடைய மன்னத்து முராதுகள் எல்லாம் இவங்கக்கிட்ட வந்து ஆசைனா பணம் காசு கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் அதிகப்படியாக இவங்க நிவர்த்தி செய்கிறாங்க. அதை இவங்க அவங்களுடைய சகோதரி தங்கச்சி இவங்க சையதா மெஹரு நிசா அம்மாவும். அதிசயமான ஒரு மரத்தை பார்த்தோம், அதே மாதிரி இன்னொரு மரமும் அதிசயமாக இருக்கு. மரங்களில் வந்து காய்கள் பழங்கள்லாம் காய்க்கிறத பார்த்துருக்கோம், படுக்கிறத பார்த்துருக்கோம். இங்கே பானைகள்லாம் படுத்துருக்க மாதிரி இருக்குது, பானைகள்லாம் காய்ச்சிருக்க மாதிரி இருக்குது. என்ன விசேஷம் இங்கே பானைகள்லாம் அந்த மரத்தில் வச்சுருக்காங்களே ஜி? ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது இந்த பானைகள் போட்டிருக்கிற மாதிரி ஒரு மலை மேலே ஒரு தர்கா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. நானும் இங்கே நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன், மலைப்பாங்கான இடத்துல தர்கா இருக்குதான்ட்டு. அது எனக்கு தெரியல. எதேச்சையாக நான் வந்து அஜ்மீர் தர்காக்காக போயிருக்கக்குள்ள நிஜாமுதீன் அவுலியா அங்கே இருக்கிற தர்பார்களை ஜியாரத் செஞ்சுட்டு வரும்போது அந்த டிரைவர் எதேச்சையாக இந்த தர்பாரில் கொண்டு போய் நிறுத்தினார். அப்போ பார்த்தா இந்த பானைகள் அந்த அடையாளம் நம்ம கனவுல பார்த்த அடையாளம் அங்கே இருந்ததுனால அங்கே ஜியாரத் செஞ்சுட்டு, அங்கே ஜியாரத் எப்படின்னு சொன்னாக்கா சர்பத்து ஃபாத்தியா செஞ்சுட்டு அந்த பானையில் அந்த பானை தப்புருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டு அந்த பானையை வந்து அங்கே இருக்கிற மரத்தில் மாட்டிடுவாங்க. அஜ்மீரில் ஏஞ்சி இல்லை டெல்லியில், டெல்லியில் நிஜாமின் அந்த பானை மாட்டிடுவாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இங்கே அவங்களுடைய நிஷான் ஏற்றி இங்கேயும் அதே மாதிரி சர்பத் ஃபாத்தியா செஞ்சு அந்த பானையை மேலே மாட்டிடுவாங்க. ஆச்சரியங்கள் உண்மையிலே வந்து அல்லாஹ் வந்து கனவுகளை சாதாரணமாக கொடுக்கல, நிறைய விஷயங்களில் வந்து பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை அல்லாஹ் கனவுல வந்து சொல்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து கராமத்துகள் தான், இது மறுக்க முடியாது. நிறைய கனவுகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும், அதே இடங்களை திரும்ப பார்த்துருப்போம். இதுக்கான காரணங்கள் தெரியாது, எல்லாமே இறைவன் விளையாட்டு. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க விளக்கங்களை. நான் கூட அந்த அதிசயம் மர மாதிரி இங்கேயும் ஏதோ பானைகள்லாம் புதுசாக காய்ச்சிருக்கோம் அப்படின்னு கூட நினச்சிட்டேன். அந்த இலைய தின்னது இப்போ தான் நாக்கில் இனிக்க ஆரம்பிச்சு. நம்ம வந்து இறை விஷயங்களை பேசுகிறனாலே என்னவோ அந்த இனிப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்குது. வாங்க, இன்னும் நிறைய பேரை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தராக சந்திப்போம் ஜியாரத்தில். அழகான மாலை நேரம், இறையடியார்களை இறை நேசர்களை தரிசித்து கொண்டிருப்பதில் உள்ளபடி உள்ள மகிழ்ச்சி கொள்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய இறையடியார்கள் யார் யார், இவருடைய உறவு முறைகள் என்ன என்றெல்லாம் சொல்வதற்காக இது நம்முடைய ஹஜரத் அவர்கள். அம்மா ஹுசேன்பி அம்மாவுடைய கணவர் ஹஜரத் சையினா மீரான் ஹுசேன் ஷாஹு முகமது திரவேஷ் காதரி கதசலாசர் உலதீஸ். அவங்க கூட பிறந்தவங்க ஏழு பேர், அதில் ஏழாவது தங்கச்சி ஹஜரத் சையதா சையதா ஃபரே தாவூத் பி அம்மா. இவங்க அவங்களுடைய தாயார் ஹஜரத் சையதா ஜெய்புனிசா பேகம் ரஜில்லா தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்களா? அதே சொல்லுங்க அப்படியே அப்படியே பாருங்க.
ஹஜரத் ஜலாலுதீன் மம்மஷா காத்ரி அவங்களும் ஹஜரத் சேதினா அப்துல் ஷா காத்ரி அவங்க பாபாவுடைய பீர் சாப் ஹஜரத் சேதினா ருஸ்தம் அலி ஷா காத்ரி இவங்க அப்துல் காலிக் ஷா காத்ரி அம்மா அப்படியே வந்திருக்கு வரிசையாக இறைநேசர்கள் இங்கே அடங்கியிருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-க்கும் மேற்பட்ட இறைநேசர்களை இங்கே நாம் ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த வாய்ப்பு அரிதினும் அரிதான வாய்ப்பு. இதை நம்முடைய தண்டோரா தமிழின் இஸ்லாமில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் உலகமெங்கும் இருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்திற்கு ஒரு முறையாவது வந்து ஜியாரத் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் இதுபோன்ற இடங்களுக்கு வரும்போதுதான் நம்முடைய மறுமை நினைவூட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் இஸ்லாத்திற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் இவர்களைப் போல் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் நிறைய மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து இந்த இறைநேசர்கள் மிகப்பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார்கள், கிராமத்துகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மக்களுக்காக, மனிதர்களுக்காக தம்முடைய இன்னுயிரை எல்லாம் தத்தம் செய்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள் என்னும் வரலாறுகளை எல்லாம் இதுபோன்ற இடங்களுக்கு வரும்போது தான் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். வாருங்கள், இன்னும் இருக்கக்கூடிய இறையடியார்களை ஜியாரத் செய்யலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இந்த தர்காவிற்குள், அதுவும் குறிப்பாக இந்த மக்பராவிற்குள் வரும்போது நான் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டும் ஆலோசித்து கொண்டும் வந்தேன். இந்த இடத்தில் விளக்குகள் போதவில்லையே, லைட் வெளிச்சம் இல்லையே, எப்படி நாம் வீடியோ எடுப்பது என்று யோசித்து கொண்டு வந்தேன். நீ அப்படி யோசிக்கிறாய், பார் என்னிடத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த நல்லடியார். இனியவர்களை பாருங்கள், எங்கிருந்து இந்த ஒளி வருகிறது என்று தெரியாமல் ஒரு ஒளி அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பேரொளியை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே இருள் சூழ்ந்திருந்தாலும் கூட வெளிச்சத்தின் முகமாக ஒரு முகம் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நான் ஆலோசித்து கொண்டும் வந்தேன். இங்கே வரும்போது நிறைய விளக்குகள் போதாக்குறையாக இருக்கின்றன. இன்னும் சில விளக்குகளை இங்கே இந்த அறையில் வைக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். நீ என்ன சொல்வது, எனக்கான விளக்கை இறைவன் அளிக்கிறான் என்று சொல்வது போல் இந்த அடியார் சொல்வது போல் இருக்கிறது. இவர்கள் யார், இவருடைய சிறப்பு என்ன என்று நம்முடைய ஹஜரத் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இவங்க ஹஜரத் சையதா அஸ்மத் தாவூத் ஹுசேன் பி ரஜிலாத்லானுடைய கணவர். இவங்க ஹஜரத் சைதினா மீரான் ஹுசேன் ஷாவும் முகமது தர்வேஷ் காதிரி கதசல்லா சரூரிதி. அவங்க இவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. ஜலாலி அவுலியா இவங்க. இவங்க அதிகமாக ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க இந்த இடத்துல. அம்மா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லாட்டினா சின்ன தப்பு செஞ்சாலும் ஆடி வந்துடும் நம்மளுக்கு. அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் பாபா வந்து அவங்களுடைய அன்பில் இருக்காங்க. அம்மா பாபாவும் ரொம்ப அன்பானவங்க. பாபா உடைய விஷயத்தில் கேட்டிங்கன்னாக்கா அம்மாவை தான் சொல்லுவாங்க. அம்மாவை கேட்டால் பாபாவை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ரொம்ப அன்பானவங்களும் நெருக்கமானவங்களும் தீனுக்கு பணியாற்றுறவங்களும். உண்மையிலேயே ஒரு பெரிய யானையை கட்டியாளக்கூடிய, அடக்கியாளக்கூடிய ஒரு அம்சம் எதுவென்றால் ஒரு அங்குசம். அப்படிப்பட்ட அங்குசமாக இவருக்கு அம்மா இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே ஒரு வினோதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை இவர் கேட்பார், இவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் கேட்பார் என்பதை விட வேறு என்ன ஒரு புரிந்துணர்வு, வேறு ஒரு அன்பு வேணும்? அன்பான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். முதலில் நாம் பார்த்தது பொறுமை, அதற்கு பிறகு நாம் பார்த்தது தூய்மையும் எளிமையும், அதற்கு பின்னர் நாம் பார்த்து கொண்டிருப்பது இத்தனை இறையடியார்களின் யாகம், அதற்கு பிறகு நாம் இங்கே பார்ப்பது அமைதி. அந்த அமைதியை இங்கே வந்த பின்னால் உணர முடிகிறது. அமைதியையும் அன்பையும், இன்னும் சொல்ல போனால் இறை ஒளியையும் கூட இங்கே நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்களை இறைவன் தொடர்ந்து எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். இந்த வாய்ப்புகளை இன்னும் பல இறை நேசர்கள் இங்கே அடங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் ஜியாரத் செய்வோம், வாருங்கள். இங்கே அடங்கியிருக்கிற அவுலியாவுடைய பணிவிடையில் இந்த ஜின்ன அவுலியாவாக இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து பாபாவுடைய பணியுடைய செய்கிறாங்க.
வருவாங்க இந்த வழியா அந்த உள்ளேந்து வந்து இங்க இருந்து காலையில அந்த வழியா மறுபடியும் அது பாருங்க அங்க இருக்கு தெரியுது பாருங்க அந்த வழியா போய்டுவாங்க அந்த துவாரம் வழியா போய்டுவாங்க மீண்டு வருவாங்க யார் கண்ணுக்கும் அகப்பட மாட்டாங்க மேலெல்லாம் இருப்பாங்க மதர் மேலெல்லாம் இருப்பாங்க எல்லாருக்கும் காட்சி தர மாட்டாங்க பாபா அவர்களின் ஹாத்திமாக இருக்கக்கூடிய ஒரு ஜின் இவர்கள் அவர்களுடைய அந்த இடத்தையும் நாம் இப்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு இங்கே உண்மையிலே இன்றைக்கு தெரிய வந்திருக்கின்றன வாருங்கள் இன்னும் பல விஷயங்களை நாம் பார்ப்போம் அன்பானவர்களே இந்த இடம் பார்த்தால் நம்முடைய பாபா அவர்கள் சில்லா அமர்ந்த இடம் என்று சொல்கிறார்கள் சில்லா என்றால் உங்களில் பலருக்கும் தெரியும் 40 நாட்கள் ஒரு தவ நிலையில் அமர்ந்திருப்பது என்று சொல்வார்கள் அப்படி 40 நாட்கள் தவம் இருந்த ஒரு இடம்தான் இந்த இடம் அந்த இடத்தை இப்போது நாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதர செய்தினா நூறுதீன் ஷா காதிரி மீரான் பாபாவுடைய தகப்பனார் அவங்க அம்மாவுடைய பெரியம்மா பெண் வந்து பெரியம்மா பசங்களில் மலங் ஷா காதிரி அதர செய்தினா லோஹர் ஷா காதிரி அதர செய்தினா அப்துல் ரஹீம் ஷா காதிரி இவங்க வந்து அதர செய்தினா சாதிக் மாதம் குழந்தை பிள்ளை அவங்க பாபா அவங்க சலீம்ஷா பாபாவுடைய பிள்ளை இது வந்து தஸ்தகிரி மாதம் பாபா அங்கே ஜச்சாபி அம்மா பார்த்தோமே அவங்களுடைய குழந்தை அவங்க பாபாவுடைய 2 தம்பிங்க அவங்க அதர செய்தினா சலீம்ஷா காதிரி கதசலாசரவர்கள் அவங்க வந்து அதர செய்தினா இக்பால் ஷா காதிரி கதசலாசரவுல அஜீஸ் இது வந்து அம்மா வந்து குடும்பத்தில் வளர்ந்த கிளி இது குரான் ஓதிட்டு இருந்தது அவங்க இங்கே அடக்கு பண்ணியிருப்பாங்க இது பாபா வந்த குதிரை இது வந்து பாபா வந்து குதிரையில் வந்தாங்க அவங்க அம்மாவுடைய பூமியில் இறங்கினதுக்கப்புறம் அவங்க பாபா வந்து மஜ்தூப்ன்ற நிலையை எழுதிட்டாங்க 1 வருஷம் மஜ்தூபாக இருந்தாங்க பாபா மறைவான உடனே அந்த குதிரையும் உடனே மறைவாயிடுச்சு அதெல்லாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க என் பேர் சையத் தாஜுதீன் எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து சின்ன வயசுலேருந்து இவங்களுடைய இவங்களுடைய மகிமையான எங்கள் முன்னோர்களை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நான் எங்கே இங்கே வந்தேனோ அதுலேருந்து எனக்கு ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தி ஏற்பட்டுச்சு
பல கிராமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் அவங்க காமிச்சிருக்காங்க. நாலு கஷ்டங்களை நீக்கியிருக்காங்க. இங்கே வர்றது மட்டும் இல்லாமல் சின்ன இறைநேசர்கள் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு ஆஸ்தானம், இது ராஜ்யம் மாதிரி தான் இது. அதேமாதிரி இங்கே இருக்கிற பாபா கூட அவங்களுடைய நம்முடைய ஷேக் தான். அவங்கள்ட்டையும் அவங்கள்ட்ட வந்து சந்திக்கும் போதெல்லாம் மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது நமக்கு. ஏன் நமக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே இந்து ஈசா ஜனம், இந்து ஈசா எல்லாருமே மத நல்லிணத்துக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. எல்லாருமே அலிபாபா அலிபாபான்னு எல்லாருமே அவங்க மேலே அன்பு காமத்து காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் அந்த கிருபையை இன்னும் மேன்மைக்கு தரணும், இந்த இடத்தையும் சிறப்பாக்கி தரணும். அந்த ஜி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் சான் பாஷா. நான் முதலாக இங்கே கொடியேற்றம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்தபோது தான் தெரிந்தது இத்தனை வழிமார்கள் இங்கே அடங்கியிருக்கிறார்கள் என்பதும் உடம்பெல்லாம் புல்லரித்து போனது. இந்த 10 நாட்களிலும் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், எங்கு சென்றாலும் ஒரு நிறைவான செய்திகள், நல்ல செய்திகள் அது போன்றுதான் இருந்தது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு திருப்பவும் இங்கே வந்து அந்த சந்திரக்குடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது, ஒன்றும் குறையில்லை. எந்த குறையாக இருந்தாலும் இங்கே வருபவர்களுக்கு நிச்சயமாக முழு மன நிறைவுடன் அதை இங்கே கூற வேண்டும். என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை இங்கே கூற வேண்டும், கண்டிப்பாக நன்மை நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வருடம் நான் இங்கே வந்தேன். உங்கள் பேர் சொல்லிட்டு? என் பேர் முகமது இஸ்மாயில் பாபுன்னு கூப்பிடுறது. நான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சேர்ந்தவனே. சென்ற வருடம் இங்கே தமிழ்நாடு தரஹா ஜமாத்துடைய ஆலோசனை கூட்டத்துக்காக வந்தேன். அதுக்கு பிறகு கொடியேற்றத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவ்வளோடைய தரகாக்கள் இது மற்ற ஊரில் எந்த ஊரில் இருக்குங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இப்போ ஆச்சரியமாக இருக்குது. இந்த வருஷம் இப்போது வந்து உருஷுக்காக வந்திருக்கேன், சந்திரகுடுக்காக வந்திருக்கேன். இன்ஷால்லா எல்லாம் நல்லதாக நடக்கும், எல்லாரும் நன்மையாக இருக்கும். ஜி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கடலூர் மாவட்டம் வேப்பூர்லேருந்து வரேன். நான் சித்தா டாக்டராக இருக்கேன். என் பேர் அமீதீன். இங்கே நண்பருடைய சொன்னதை வச்சு இந்த தெருபாருக்கு வந்தேன். வரும்போது 30 மகன்கள் அடங்கியிருக்காங்கன்னு கேட்கும் போதே மை செலுத்தி போனது. இன்னும் இந்த காலத்துலேயும் ஒரு தெருபார் 1-2 இருக்கிற இடத்துல 30 இருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டு பார்க்கணுன்னே வந்தேன். இது 2வது மகன் இங்கே வந்திருக்கிறேன், சந்திரனுக்காக வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பேர் சொல்லிட்டு ஊர் சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுருக்கப்பீங்க? நான் வந்து ஜாதியில் வந்து நறுக்கி வருவேன். என் பேர் வந்து ஜேபி ஜெயங்கொண்டம். என் சொந்த ஊர். என் பொண்டாதிக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு. நான் என்னென்ன கோயிலுக்கு போனேன், ஒன்றும் தீர்க்க முடியல. லாஸ்ட்டில் வந்து பாபா கட்டி காலில் வந்து விழுந்தேன், அள்ளி பாபா காலில் விழுந்தேன். என் பொண்டாட்டிக்கு இருந்தது நோய் நொடி எல்லாமே போயிடுச்சு. அதுலேருந்து இந்த 1 வருஷம் விடாத வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எந்த கஷ்டம் இல்லை, எந்த துன்பம் இல்லை. ஆனால் இப்போ நல்லா இருக்கு, அள்ளி பாபா புண்ணியத்தில் வந்து நல்லா இருக்கிறேன். அம்மா உங்கள் பேர் சார்? என் பேர் மீனா. நாங்கள் ஜெயங்கொண்டா. இந்த பாபா கோயில் கடை வந்தது தான் எங்கள் உடம்பு இப்போ தேவலமாக இருக்குது. இந்த 1 வருஷமாக அந்த பாபா கடை தான் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தேவலாம். உண்மையிலேயே இறைவன் படைத்த படைப்புகளில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் அவர்கள் சொன்னதை கேட்கலாம். நாங்கள் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்கள், இங்கு வந்த பின்னால் எங்களுக்கு நிவர்த்தியானது என்று சொல்கிறார்கள். இறைவன் படைத்த படைப்பில் பெரியவன் சிறியவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்களும் கூட இந்த சமூகத்தில் உயர்ந்தவர் தான். இறைவன் உங்களை எல்லோரையும் உயர்த்தி தான் வைத்திருக்கிறான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் தெரியும். நீங்கள் வந்து எந்த ஒரு சூழல்லையும் நாம் வந்து ஒரு வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை எங்கெல்லாம் வரலாம் நிக்கலாமா யோசிக்கவே கூடாது. நீங்க வந்து மனிதரில் மனிதர் அப்படின்னாலே இறைவனுக்கு மிகப்பிடித்தவங்கன்னு சொல்றாங்க. இறைவனுக்கு மிகப்பிடித்த படைப்பு எது தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ படைப்பை படைச்சிருக்கான் இறைவன். ஆனால் உலகத்தில் அவனுக்கு பிடிச்ச படைப்புங்கிறது மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் நாமெல்லாம் நம்மில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது, சரிங்களா? உண்மையிலே அவர்கள் இங்கு வந்து நிவர்த்தியாயிருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் பலரின் சந்திப்பாமா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுமதி. அரியலூர் மாவட்டம் வீரேஷ்ணபுரம். மனசுக்கு நிம்மதி. இங்கே வந்தாக்க அம்மா பாவா. இங்கே கஷ்டம்னு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். கஷ்டம் வந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சரிம்மா. என் பேர் மாயக்கண்ணன்.
இந்த ஊரை சேர்ந்தவன் தான் நான். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த தர்காவுக்கு வந்துட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒவ்வொரு தடவைக்கு வரும்போது ஒவ்வொரு மாற்றம் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ஒரு தவிர்க்கிற சூழ்நிலை நிறையா இருந்தது. அது எல்லாமே வந்து அம்மா தான் சரி பண்ணாங்க, அப்பா தான் சரி பண்ணாங்க, காந்தி அப்பாவும் சரி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். முழுக்க முழுக்க இருக்கிறது எல்லாமே இவங்க தான். ஜாதி மத இது பாகுபாடி நடக்கிற ஒரே தர்காதுன்னா இந்த தர்கா தான். உண்மையிலேயே ஆண்டவனுக்கு முன்னால் இரணேஸ்வர்களுக்கு முன்னால் மாயக்கன்னு ஒன்று தான், மகவு பாஷாவும் ஒன்று தான் இல்லைங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம் சார். முசேமியம்மா, என் பேர் வந்து கலைச்செல்வி. நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம், இந்த ஊர் தாங்க, வடக்கு பாளையம். பக்கத்திலே இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய அழைப்பு இல்லாமல் வர முடியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இடையில வர முடியல. அப்படி இருந்து வந்தோம், திடீர்னு வந்தோம். கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்காரருக்கு மனநிலை சரியில்லாமல் ஒரு மாதமாக எங்கே போகிறாரு எங்கே வராருங்கிறது கூட தெரியாதுங்க. அப்படி அவங்களோட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா அது காரணம் வந்து உசேம்பியம்மா, உசேபியம் உண்மைதாங்க. அது காரணம் பாபா தாங்க. இந்தளவுக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்காருன்னா அவங்க தான் காரணம். உண்மையிலே நம்பிக்கைகள் வாழ வைக்கும், அந்த நம்பிக்கை தான் இவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இரணேசர் மேலே, இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைகள் இவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து உண்மையிலே இவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்றால் மிக இல்லை. இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது இவர்கள் எல்லோருமே ஒரு அன்பால் ஒன்றிணைந்த சகோதரர்களாகவே காட்சியளிக்கிறார்கள். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறான். இங்கு வந்த பின்னால் பார்த்தால் ஏற்றத்தாழ்வுகளையெல்லாம் களைந்து அவர்கள் எல்லோருமே சமமான மனிதர்களாக இங்கே நிற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தளத்தில் கடலூர் மாவட்டம் பொதுவாக வறண்ட பகுதியை உடையது என்று சொல்வார்கள். பெரும்பாலும் இங்கே நிறைய மரங்களை காண்பது கூட அரிது என்று சொல்வார்கள். அதுவும் நீர்நிலைகளை காண்பது என்றால் அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இதை போன்ற ஏரிகள், குளங்களை நாம் அங்கே ஆங்காங்கே பார்க்கலாம். இந்த ஏரிக்கரையிலே தான் இந்த தர்காக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீர் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய அருள். அந்த அருளுக்கான அந்த இறை நேசர்களையும் கூட இங்கே அவன் வைத்திருக்கிறான் என்பதுதான் இங்கே தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அருமையான ஒரு ஏரிக்கரையிலே நாம் இப்போது பார்க்கும்போது நீர் வறண்டு காணப்படுகிறது. ஆனால் மழைக்காலங்களில் இந்த இடத்திற்கு வர வேண்டுமானால் தண்ணீருக்குள் நடந்துதான் தர்காவிற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏரியை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏரி மட்டுமல்ல, ஏரியை விட அதிகமாக, கடலை விட அதிகமாக இங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களில் பலரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பலரையும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய நிறைய துவாக்கள் இங்கே உதப்படுகின்றன. அதே போன்று இங்கே பார்த்தால் நிறைய அவர்களுடைய அந்த ஃபாத்தியாக்களை செய்யும்போது கழுத்தளவு தண்ணீரில் வந்து கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா அது? உண்மை. கழுத்தளவு தண்ணீரில் ஃபாத்தியா வருவோம். ஆனால் வந்து இங்கே சந்தனக்கூடு நடக்கும் போது எப்படியாப்பட்ட மழை சூழ்நிலை இருந்தாலும் அந்த மழை அப்படியே நின்றுடும். அவங்க சந்தனக்கூடு விளக்கு கொடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மழையே வரும். ஒரு வருஷம் நிஷான் நேரத்தில் ஜெஞ்சி அளவு தண்ணி இருந்தது, வந்து நாங்கள் நிஷான் ஏற்றணும். அந்த 10 நாள் அந்த தண்ணி எங்கே போச்சுனே தெரியாது. சந்தல் அன்றைக்கி அவ்வளோ மக்கள் அதில் கலந்து சிறப்பாக சந்தல் நடந்தது. பெரிய தண்ணி இருக்கும்போது கூட பாவை விடாமல் அவங்க குடும்பத்தோடு அந்த லப்பர் கட்டிக்கிட்டு பாவை நீந்தியே வருவாங்க. நீந்தி வந்து இங்கே வந்து ஜாரத் பண்ணிவிட்டு விலக்கோழ்த்திட்டு ட்ரெஸ்ஸை, அந்த ட்ரெஸ்ஸை ஈரத்தை அவுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுக்கிட்டு அப்படியே நீந்தி அங்கே போவாங்க. உண்மையிலே கேட்க ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஜூலை மாதம் வந்து காற்று காலம், ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்லாம் மிகப்பெரிய காற்று காலம், தொடர்ந்து காற்று வீசிக்கொண்டிருக்கும். உண்மையிலே இந்த இன்று சந்தனக்கூடு நடக்கிறது இங்கே, அதற்காக இன்னும் காற்று கூட கட்டுப்பட்டு நிற்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இன்னும் பலரையும் சந்திக்கலாம் வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கு சலாம். என் பேர் காதர் கான், காதர் சாஹிபு, காதரி. எங்களோட பீர் சாப் ஹஜரத் அலிபாபா அவர்கள். நாங்கள் கடலூர் மாவட்டம் ஓட்டி, கடலூர் துறைமுகம் ஓட்டி. இங்கே வந்துட்டுருக்கீங்களே, உங்களுக்கு என்ன மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்பட்டிருக்கு? இன்ஷால்லாம் இங்கே வந்து நிறையா மாற்றங்களை வந்து எங்கள் பீர் சாப் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் தீயணையாத்தின் முறையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் சிறப்பாக அவங்க கூட பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். தீயனை கற்றுக்கொள்கிறேன், இதை விட என்ன பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் தீயனை கற்றுக்கொள்வது தான். அந்த இல்மு அவர்களிடம் வந்திருக்கிறது உண்மையிலேயே இங்கே வந்த பின்னாடி என்று சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் தங்களுடைய அந்த அத்தனை ஹாஜத்துகளையும் கூட இங்கே வைக்கிறார்கள். இன்னும் பலர் அருள் பெற்று செல்கிறார்கள்.
அறிவை பெற்று செல்கிறார்கள், இன்னும் நோய் நிவாரணத்தோடும் செல்கிறார்கள் என்பதை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பலரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். உண்மையிலேயே ஒவ்வொன்றும் சிறப்பாகவே இருக்கின்றன. பார்க்க பார்க்க இந்த இடத்திற்கு வந்த பின்னால் பல விஷயங்களை நாம் புதிதாக தெரிந்து கொண்டே இருக்கிறோம். வாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அற்புதமான தர்காக்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு பெயரையும் உறவு முறையையும் சொல்லி நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இவருடைய வாரிசாக திகழக்கூடிய அற்புதமான நம்முடைய ஹஜரத் சையத் தாஹின் அலி பாபா அவர்கள், அவர்களை இந்த பகுதி மக்கள் எல்லாம் அது இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அலிபாபா என்று சொல்கிறார்கள். இந்த பகுதியிலே அலிபாபா என்றாலே அன்பு என்றுதான் அர்த்தம் போல் இருக்கிறது. அந்த அன்பை இவர் எத்தனை பேர் மீதும் காட்டி கொண்டிருக்கிறார். வருவோர் எல்லோருமே அந்த பெயரை சொல்லும்போதே அவருடைய முகத்தில் மலர்ச்சியை நான் பார்க்கிறேன். அது இந்துக்கள் இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அவருடைய முகத்திலே அந்த மலர்ச்சியை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அன்பிற்கு ஒரு தலைவராக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அலிபாபா என்றே சொல்வோமே. அலிபாபா அவர்கள் உண்மையிலே அவருடைய வேறு யாராலும் இத்தனை பெயர்களை நினைவில் வைத்திருக்க முடியுமா, அவருடைய வம்சாமொழியை நினைவில் வைத்திருக்க முடியுமா என்பது உண்மையிலேயே அரிதினும் அரிதான செயல். அதற்காகவே அல்லாஹ் அவருக்காக நாம் உண்மையிலேயே அல்லாவிடம் துவா செய்வோம். அதை தவிர நாம் பெரிதாக ஒன்றும் செய்வதற்கில்லை. எல்லோரும் இணைந்து கூட அவருக்காக துவாக்கள் செய்வோம். இன்னும் நிறைய பேரை நிறைய நாள் அவருடைய அந்த ஆயுள் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அவருக்கான எல்லா செல்வங்களையும் அல்லாஹால வழங்க வேண்டும் என்று அவருக்காக இந்த இடத்துல நாம் துவா செய்து கொள்வோம். இந்த இரணேசர்களின் சன்னதியில் இத்தனை பேரை சந்திப்பது, இத்தனை பேரின் துவாக்கள் அவருக்காக இங்கே இருக்கின்றன. உண்மையிலேயே நிகழ்ச்சியான விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நிறைய பேர் அவரை பற்றி சொல்வதற்காக இருக்கிறார்கள். அவர்களில் ஓரிருவரை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உலகத்தில் எங்கு சென்றாலும் தர்காக்கள் இருக்கின்றன. அந்த தர்காக்களுக்கு சென்றால் ஓரிரு வலிமார்கள் அங்கே அடங்கியிருக்கிறார்கள். இருவரோ மூவரோ அடங்கியிருப்பார்கள். ஆனால் அந்த நிர்வாகியை சந்தித்து நாம் இவர்களின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2-3 வலிமார்களின் வரலாற்றை கூறுவதற்கே அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி இருக்க கிட்டத்தட்ட இங்கே 30 அதிகமான இங்கே வலிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு பெயரையும் கூறி அவர்களுடைய வரலாற்றை கூறி நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த பாபா அவர்களுக்கு இறைவன் மேலும் மேலும் ஆயுளை நீடித்து அவர் இந்த கடமையை மேலும் மேலும் சிறப்பாக செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அவரிடம் இன்னொரு கோரிக்கையை நாம் வைக்க வேண்டும். இத்தனை இறை அடியார்கள் இருக்கிறார்கள், இறைநேசர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு புத்தகத்தையும் கூட வெளியிடலாம். அப்படி வெளியிட்டால் இங்கு வருவோர் அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வசதியாகவும் இருக்கும். ஆங்காங்கே பெயர்களை கல்வெட்டுகளாகவும் பதித்து வைக்கலாம். ஒவ்வொரு இறைநேசரின் பெயரை கூட கல்வெட்டுகளாக பதித்து வைத்தால் நிச்சயமாக அது வருவோருக்கு ஒரு உதவிகரமாக இருக்க முடியும். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே இத்தனை அன்பு முகங்களை இங்கே பார்க்க வைத்த இறைவனுக்கு இந்த வேளையில் எங்களுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் மீண்டும் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், அன்பு. அது ஒன்றுதான் இந்த உலகை ஆளக்கூடியது. அதைத்தான் இறைவன் பரவலாக்கி இருக்கிறான். அதை நாம் புரிந்து கொண்டால் போதும் என்பதுதான் ஒவ்வொரு தர்காவிற்கும் நாம் செல்லும் போது நாம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. பல புதுமைகளை இந்த தர்காவிலே பார்த்தோம். சந்தனக்கூடு வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலுக்காக இத்தனை பேர் வருகை தந்து ஆதரவை தெரிவித்துக் கொண்டு அவரவர்கள் தங்களுடைய மனதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காகவே அவர்கள் அனைவருக்குமாகவும் நாம் துவா செய்ய வேண்டும், சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இன்னும் பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்போம். வாருங்கள்.